நேயர்கள் அனைவருக்கும் ருஷன் நியூஸின் அன்பான வணக்கங்கள். இது நம்மளுடைய சரியா தவறா நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு இமேஜ். அந்த இமேஜில் வந்து அபிநந்தன் வர்தமான், ரொம்பவே ஃபேமஸான ஐஏஎஃப் பைலட், அவரோட ஃபோட்டோவை வந்து லண்டனில் டீ ஷாப்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் எல்லாருமே ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட உண்மை என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அபிநந்தன் வர்தமான் கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு பிறகு இவரோட பேரை சொன்னால் தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உலகம் முழுவதுமே ஃபேமஸான ஒரு ரியல் ஹீரோன்னு கூட சொல்லலாம். கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி பாகிஸ்தான் ஆர்மி இவரை கைது பண்ணுறாங்க. அதன் பிறகு 2 நாள் கழித்து இவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இவரை ரிலீஸ் பண்ணும்போது இவருக்கு வந்து ஒரு ஹீரோவுக்கு உண்டான வரவேற்பு கிடைச்சதுங்க. இந்தியாவில், இந்தியா மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான்லேயே இவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. உலகம் முழுவதும் இதுக்கு மிகுந்த வரவேற்பும் கிடைச்சிருந்தது. இந்த சம்பவத்துக்கு பிறகு அவரோட பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவரோட பேரை பயன்படுத்தி நிறைய சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் ஐடிஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள், அவரை பற்றி நல்ல இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் இல்லை தவறான இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வந்துகிட்டே இருந்தது. அது சில சமயங்களில் பீதியை கலப்புற மாதிரி கூட இருந்தது. இதுக்கு முன்னாடி அவர் கூட நடந்து வந்தது அவங்களோட ஒய்ஃபா அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் வந்து வைரலாக்கி விட்டாங்க. அதை கூட நம்ம சரியா தவிர நிகழ்ச்சியில் என்ன விஷயம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ கடந்த சில நாட்களாக ஒரு ஃபோட்டோவை வந்து வைரலாக்கிட்டு இருக்காங்க. லண்டனில் இருக்கக்கூடிய சாய் வாலா அப்படின்ற ஒரு டீ ஷாப்பில், அந்த டீ ஷாப் முன்னாடி அவங்க பேர் போட்டிருக்க இடத்துல இவருடைய ஃபோட்டோவை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தான். அதை எல்லாருமே ரொம்ப பெருமையாக ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு வைரலாக்கிட்டாங்க. மேலும் அந்த இமேஜோடு சேர்த்து இன்னொரு விஷயமும் ஹெட்டிங் மாதிரி போயிட்டே இருக்கு. இந்த கடையை வச்சிருக்கவர் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு தீவிரமான விசிறி, அதனாலதான் சாய் வாலா அப்படின்னு கடைக்கு பேர் வச்சிருக்காரு. அதோட சேர்த்து அபிநந்தன் அவர்களுடைய போட்டோவை போர்டில் போட்டிருக்காரு அப்படின்னு. இது உண்மைதானா அப்படின்னு நம்ம அலசி ஆரம்பிச்சோம்னா சத்தியமா அது உண்மை கிடையாதுங்க. லண்டன்ல அப்படிப்பட்ட டீ கடையில இவருடைய போட்டோவை பயன்படுத்தவே இல்லை, அதுதான் உண்மை. யாரோ ஃபோட்டோஷாப்பில் ரொம்பவே சூப்பராக இவரோட ஃபோட்டோவை அந்த இடத்துல வச்சு மேட்ச் பண்ணி இப்படி ஒரு பீதியை கிளப்பி விட்டுருக்காங்க. அதுவும் வைரலாயிருக்கு. அபிநந்தன் அவர்களுடைய பேரை வந்து நிறைய விஷயங்களுக்காகவும் சோசியல் மீடியாலையும் நிறையவே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டதுனால இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஒரு கட்டத்துக்கு மீறி இதை வந்து சொல்லி ஆகணும் அப்படின்றதுக்காக அவருக்கு சோசியல் மீடியாவில் எந்த ஒரு ஐடியுமே கிடையாது. அவர் எந்த ஒரு சோசியல் மீடியாலையும் இல்லை. இதில் இருக்க எல்லாமே ஃபேக் ஐடி அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. மொத்தத்தில் லண்டன் டீ கடையில் அவரோட ஃபோட்டோவை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே முற்றிலுமாக போயிங்க. ஆனால் அவரோட ஃபோட்டோவை ஒரு டீ கடையில் பயன்படுத்தியிருக்காங்க, அது மட்டும் உண்மை. அது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா பாகிஸ்தானில் தாங்க. பாகிஸ்தானில் தான் அவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆனார் இல்லையா. அதனால பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டீ கடை ஓனர் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா இவருடைய ஃபோட்டோவை நம்ம பயன்படுத்திக்கணும். ஆனால் ரொம்பவே ஜெனூனாக ரொம்ப சூப்பராக பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்லணுங்க. அவரை பாகிஸ்தான் ஆர்மி கைது பண்ண பிறகு அவர் சம்மந்தமான வீடியோக்கள்லாம் வெளிவந்தது. அதில் ஒரு வீடியோவில் அவர் டீ சாப்பிட்டுட்டு டீ எப்படி இருக்குன்னு கேட்கும்போது டீ ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வீடியோவை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த இமேஜ் வந்து அந்த டீ கடைக்காரர் தன்னோட கடையில் பயன்படுத்தியிருக்காரு. பெரிய போர்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவர் கடையே ரொம்ப சின்ன கடையாக தான் இருக்குது. கடையோட ஃப்ரண்ட்டில் ஒரு பேனரில் அவரோட ஃபோட்டோவை பயன்படுத்தியிருக்காரு. ஃபோட்டோ பக்கத்தில் உருதுல சில வார்த்தைகள் எழுதியிருக்காரு. அந்த சில வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு டீ சாப்பிட்டுட்டே எதிரியவும் நண்பனாக்கிக்கோங்க அப்படின்னு தான் அவர் எழுதியிருக்காரு. உருது நல்லா தெரிஞ்சவங்க அதுக்கு சரியான அர்த்தம் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சு தோராயமாக அதுக்கான அர்த்தத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். அவர் பாகிஸ்தான் முழுவதுமே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டதுனால தான் அவரோட ஃபோட்டோ பயன்படுத்தப்பட்டிருக்கதாகவும் இந்த ஃபோட்டோக்கு பிறகு அவரோட டீ கடைக்கு நல்ல வரவேற்பு இருந்ததாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. இதுதாங்க இந்த இமேஜ் சம்மந்தப்பட்ட உண்மை. இந்த இமேஜை நமக்கு அனுப்பிச்ச அந்த நேயருக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு மேலும் இது போன்று உங்ககிட்ட ஏதாவது வீடியோ அல்லது இமேஜ் இருந்ததுன்னா நம்ம ரூஸ்டர் நியூஸோட info@theroosternews@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. அதில் இருக்க உண்மை என்ன அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது இந்த இமேஜை இனிமேல் அனுப்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணி உண்மை என்னன்னு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வெளியேறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.